ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் கண்டினியூஸாக வேலை நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாங்க, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க சார்? நாங்கள் வந்து குறைஞ்சது இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 பேரை வந்து நாங்கள் வந்து ஹையர் பண்ணி வேலை பார்ப்போம். எங்களுக்கே வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த தொழிலில் வந்து ஒரு 20-25 எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ சரவணபவன் சொன்னாலே குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி சர்வீஸ், இது ரெண்டு தான் வந்து எங்களுக்கு இது. நாங்கள் எங்களோட பொருட்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேவையில்லாமல் ஸ்டாக்கும் பண்ண மாட்டோம். 15 தேவையான பொருளை நாங்கள் 15 தான் வாங்குவோம். எக்ஸ்பைரி டேட்டை, மேனுஃபேக்சர் டேட்டை எல்லாமே செக் பண்ணி வாங்குவோம். எல்லா பொருட்களும் வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். அந்த பிராண்ட் பற்றி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நாங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். எங்களோட பால்லேருந்து நாங்கள் யூஸ் பண்ணுற கடுகு வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டி டெஸ்ட் பண்ணது. நீங்கள் இந்தியாவில் எந்த ஒரு ஹோட்டல்லையும் எதிர்பார்க்காத ஒரு குவாலிட்டியை வந்து இங்கே எதிர்பார்க்குறது காரணம் என்னென்னா, இங்கே இருக்க ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி சிஸ்டம்ஸ். நாங்கள் ஒவ்வொரு பொருட்களையும் அதோட ஈரத்தன்மை, அதோட கெமிக்கல் வாடை ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்தா, அது எங்கேருந்து வளருது அப்படின்னு சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் வாங்குவோம் எந்த ஒரு பொருளையும். அதே மாதிரி அந்த பொருளை வந்து நம்ம வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அதுக்குன்னு தனியாக செக்ரிகேஷன் செக்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்காங்க வேர் ஹவுஸில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் இருக்கிற கல், கண்ணுக்கு தெரியாத இருக்கிற பொருட்கள் எல்லாம் சலித்து கரெக்டாக ரீபேக் பண்ணுவாங்க. இந்த ரீபேக் பண்ண பொருட்கள் மட்டும்தான் குவாலிட்டி செக்டுன்னு பண்ணிவிட்டு எங்களோட ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போகும். எங்களோட வெஜிடபிள்ஸும் சரி, எங்களோட ஸ்வீட்ஸும் சரி, எங்களோட எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களும் வந்து தரம் செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வாங்குவோம். தரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த பொருள் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலனா கூட அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அந்த பொருள் தரமாக இருந்தால் தான் நாங்கள் ப்ரொடக்ஷனே பண்ணுவோம். எங்களோட தயாரிப்பு முறையிலேயே ஒரு 5-6 பேரை குவாலிட்டி சிஸ்டம்னு வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்து 5-6 பேர் ஒரு பொருள் தயார் பண்ண உடனே 5-6 பேர் சாப்பிட்டு பார்ப்பாங்க. அது சாப்பிட்டு பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து கூட குறை ஏதாவது நிறை குறைகள் இருந்து அந்த மாதிரி இருந்தால் அந்த பொருட்கள் வெளியில் போகாது. அவங்க வந்து அந்த 6 பேரும் டிக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பொருட்களை வெளியில் டிஸ்பேட்ச் பண்ணுறோம். இது ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பொருட்கள் இறங்கின உடனே, புரியுதுங்களா, அந்த பர்டிகுலேட் மேனேஜர், அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற ஆர்டர் ஸ்டீவர்ட் எல்லாருமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த பொருட்களை வந்து நாங்கள் வந்து கஸ்டமருக்கோட பார்வைக்காகவும் கஸ்டமரோட விற்பனைக்காகவும் வைக்கிறோன்றத சொல்லிக்கிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைமில் வரும்பொழுது மற்ற கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக ஒரு 10 முன்னாடி பண்ணுறது, 15 முன்னாடி பண்ணுறது, கோவை வாங்கி ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி வேலைக்கால் எதுவுமே பண்ணுறதில்லை. ஏன்னா நாங்கள் பண்ணுறது எல்லாமே 48 மணி நேரத்தில் ஒரு பொருள் உள்ளே வந்ததுக்கப்புறம் 72 மணி நேரத்தில் அது டெலிவரி ஆகிடும் கஸ்டமருக்கு. 95% ஷெல்ஃப் லைஃப் வந்து அந்த ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நாங்கள் அஷ்யூர் பண்ணுறோம். வேறு எந்த ஸ்வீட் இண்டஸ்ட்ரியும் கண்டிப்பாக இதை வந்து சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து 99% எங்களோட ப்ராடக்ட் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும்னு சொல்ல காரணம் என்னென்னா, இன்றைக்கி தயாராகிற பொருள் நாளைக்கு கஸ்டமர் பிளேஸில் இருக்கும். அது கஸ்டமர் வீட்டில் 2 இருக்கும் மேக்ஸிமம். மில்க் ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 தான் நல்லாயிருக்கும். நெய் ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 5 அந்த தன்மை வந்து ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை ஆக ஆரம்பிக்கும் பொழுது அதோடய குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். நாங்கள் வந்து அதனால தான் எங்கள் ப்ராடக்ட் வந்து 48 மணி நேரத்தில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே கஸ்டமர் கொடுக்குறோம். மில்க் ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சாப்பிட்ருங்கன்னு சொல்லிடுறோம். ஏன்னா நாங்கள் வாங்குற பொருட்கள் வந்து பாஸ்டரைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பாஸ்டரைசேஷன்றது ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற கிருமியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு குறிப்பிட்ட தேவையான ஹீட்டை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சில் பண்ணுறோம். சில் பண்ணி அடுத்த வந்து உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோட ஸ்வீட்ஸ்
தயாரிப்புக்காக யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கைப்படாமல் க்ளவுஸ்லாம் போட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ட்ரேல செட் பண்ணி கட் பண்ணி இமீடியட்டாக நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். கொடுக்குற பொருள் வந்து புரியுதுங்களா, கஸ்டமர் கையில் போகும்பொழுது அதோட ஈரத்தன்மை இருக்கும், அதோட வெப்பத்தன்மை இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகும்னா மைக்ரோ ஆர்கானிசம் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் மில் ஸ்வீட்ஸுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாஃப்ரான்லேருந்து எடுக்கிற அந்த கலர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கலர் தான் எங்களோட சில இந்த ஆரஞ்சு வேணும் அப்படின்ற இதில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில கம்பெனிலாம் மில் ஸ்வீட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய கலர்ஸ் வச்சு ஆட் பண்ணுவாங்க, நாங்கள் அந்த ஸ்வீட்ஸும் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வெனிலா, நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் போட்டு பண்ணுற அந்த நேச்சுரல் ப்ரௌன், இந்த ரெண்டே ரெண்டு இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களோட முக்கியமான இது. பொருட்கள் வாங்குவது, குறிப்பிட்ட முறையில் அதை தயார் செய்வது, சரியான முறையில் அதை உபயோகப்படுத்துறது, நேரத்துக்கு டெலிவர் பண்ணுறது, அஞ்சாவது பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு அஞ்சு ஸ்டெப்ஸ், முக்கியமான ஸ்டெப்ஸ். இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராண்டை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்றது எங்களோட ஆசை. அடுத்த லெவலில் கொண்டு போகும்போது இதே குவாலிட்டி, இதே தன்மை, எங்களோட ஹோம்மேட் ஸ்நாக்ஸு, தட்டை சீடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஒரு பாரம்பரிய முறை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, கையில் பண்ணுறது, அந்த வெள்ளம் பாகு எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரி நேச்சுரலாக என்னென்ன பண்ண முடியுமோ, இயற்கை முறையில் என்னென்ன மாறாது மாற்ற முடியாமல் என்னென்ன டேஸ்ட்டை கொண்டு வர முடியுமோ அந்த டேஸ்ட் அப்படியே கொண்டு வரோம். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் 99% கெமிக்கல் இல்லாத பொருளை கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கர்வமாகவும் இருக்கோம். இது வந்து ஹப் மாதிரி பண்ணுறீங்களா இல்லை சென்னைக்கு இங்கேருந்தா சப்ளை பண்ணுறீங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தம் 4 சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ காஞ்சிபுரம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இதே மாதிரி ஒரு 100 மாஸ்டரில் ஒரு 25 மாஸ்டர் அங்கே கொடுத்துருக்கோம். எங்களோட முக்கியமான பொருட்கள் இங்கே சென்ட்ரலைஸ்டாக செக் பண்ணதுக்கப்புறம் பேக்கெட் பண்ணி அங்கே போயிடும். மாஸ்டருங்க வந்து அந்த லேபிள் இருந்தால் மட்டும்தான் எடுத்து அந்த பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிட்டி சிஸ்டம் எஸ்ஓபி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதைபடி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி டெல்லின்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் அதே மாதிரி ஒரு குவாலிட்டி சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கோம். வேலூரில் காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பிளான் வந்து பெரிசாக இதை வந்து கொண்டு போகணும், அதே சமயத்தில் இதோட தரம் வந்து ஒவ்வொரு சதவீதமும் குறையாத அளவுக்கு பார்க்கணுன்றதுனால மேக்ஸிமம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி முக்கியமான பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் லெஸ் தென் 10 கிலோமீட்டர்ஸ் ஏரியாவில் இருக்கிற ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி நாங்களே பார்த்துக்குறோம். வாடகை எடுத்து ஒரு இடம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் கொடுக்குற மாதிரி இதை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்களை வந்து வேகமாக போய் கஸ்டமர்களை கொண்டு போய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தூய்மையான பொருள் கஸ்டமருக்கு கிடைக்குது. நாங்கள் தான் சொல்கிறோமே, தைரியமாக சொல்லுவோம், எங்கள் பொருட்கள் வந்து 48 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. தீபாவளிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா நீங்கள் ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா? நாங்கள் வந்து ஸ்பெஷலாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையானது பட்சணம் சொல்லுவாங்க, சாமிக்கு படைக்கிறதுக்காக அதிரசம், வெள்ளம் சீடை, தட்டை, முறுக்கு, இதெல்லாம் வந்து அவங்க வீட்டில் எப்படி ஒரு பயபக்தியோட செய்வாங்களோ அதே மாதிரி நாங்களும் அதே ஒரு பயபக்தியோட சாமிக்கு படைக்கிறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா அதை வந்து முறையாக காலையில் எழுந்து என்னென்ன பூஜை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வழக்கமாக அந்த மாவு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். எங்களோட எல்லா பொருட்களும் முதல் பொருட்கள் வந்து அண்ணாச்சி மசோனா வந்து அவரோட பூஜை இடத்துல வச்சுருவோம். அது வந்து நாங்கள் சென்டிமெண்ட்டாக எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் அவர் உயிரோடு இருந்ததப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அவருக்கு கொடுத்து அவர் ஓகே பண்ணதுக்கப்புறமா தான் அது வந்து நாங்கள்
கடைகளுக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அவருக்கு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அவர் வந்து டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ நாங்கள் கொடுக்குற அந்த ப்ராக்டிஸை வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் ஒரு மன திருப்தி, அவர் சாப்பிட்டு அது ஓகேன்னு சொன்னார், அதனால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு நாங்கள் கொடுக்குறோம். இது ஒரு விஷயம். எங்களோட பிரெட்ஸே பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னையிலே வந்து எங்கேயும் நீங்கள் வாங்க முடியாது எங்கள் பிரெட்ஸ் எல்லாம். பிரெட்ஸில் நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்கள் பிரெட்டு வந்து மேக்ஸிமம் 2 நாளைக்கு மேலே இருக்காது. எங்களோட குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு மேலே அந்த கிறிஸ்பினஸோடு இருக்காது. காரணம் என்னென்னா, நாங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓப்பனாகவே அதை நாங்கள் சொல்லியே கஸ்டமருக்கு கொடுக்குறோம். எங்களோட பிரெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 100 பிரெட் அனுப்புகிறோம்னா ஒரு கடைக்கு, அந்த 100 பிரெட்டு ஒரு 1 ஹவரில் தீர்ந்துடுச்சுன்னா மறுபடியும் 100 பிரெட் கேட்டால் உடனே நாங்கள் பண்ணி தர முடியாது. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நாளைக்கு தான் வந்து கிடைக்கும், ஏன்னா இந்த பிரெட் வந்து கெமிக்கல் போடாத பிரெட்டு, அதனால் நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே நாங்கள் சொல்கிறோம். கஸ்டமரும் அதை விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து சரவண பவனில் சாப்பிட்டா எந்த ஒரு உபாதையும் வராது, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்கனால நாங்களும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்றதுக்காக ரொம்ப போராடுறோம் இந்த விஷயத்தில்.